السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சங்கையான பாக்கியமான நபிதின விழாவில், சிறப்பான அந்த நிறை விழாவில், காலையில் இருந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக நான் மலேசியாவிலே இன்றைய காலையில் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். காலால் முதுகுவாலையை நான் இந்த பயத்தை படித்து பெருமானார் பிறந்த அந்த வைகரை நேரத்தை ஒரு விருந்தோங்களோடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்தான விருந்தோங்களோடு ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சி ஒரு புள்ளி நிற்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாட்டினுடைய சில செய்திகளே பல நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வருகிற பொழுது நாம் கலந்து கொண்டிருந்தால் அதை நமக்கு சொல்வதுண்டு. உலக மீலாது எப்படி நடக்கிறது? மீலாது என்பது தமிழ்நாட்டு புள்ளியாக நடந்து கொண்டிருக்கிறது. வேர்ல்டு மீலாது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? மலேசியாவிலே அல்லாஹ் தஆலா 2015 நாம் நேரடியாக இருந்து கண்ட நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் நான் அதை கண்டு ரசித்தேன். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமைகளை நெருங்கி பேசுவதற்கு ஆயுளை தருவானா? அவர்களுடைய திருப்பொருத்தத்தையும் அவர்களுடைய கையிலால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அதற்குரிய பாக்கியத்தையும் கனவிலும் நினைவிலும் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தரல் புரிவானார். இந்த முத்தான இந்த விழாவில் 11 நாள் 11 தலைப்பில் பேசினாலும் உங்கள் மத்தியில் இருந்து ஒரு நிறை விழாவாக இந்த விழாவில் எதை பேசுவது பெருமானாரை பற்றி என்ற ஒரு குழப்பத்தில் தான் பேசியாக வேண்டும். பெருமானாரை அல்யோமா குமல்துல்லக்கும் தீனக்கும், உங்களுக்கு நாம் எல்லாத்தையுமே பரிபூர்ணமா ஆக்கிட்டோம் நாயகமேங்கிறான். ஓட்டை இல்லாத நபி, குறை இல்லாத நபி, எல்லாமே நிறைவா பெற்ற நபி. நிறைவா பெற்றது என்பதை விட நம்பர் ஒன் நாயகர். இந்த உலகத்தில் ஓட்ட பந்தயத்தில் சாம்பியன் ஆயிருப்பான், உடனே குடும்பத்தில் டைவர்ஸ் ஆயிருப்பான், அவனுடைய பெத்த தாப்பனுக்கு நல்ல தாப்பான்னு பேராகிருப்பான், அல்லது 5 வருஷத்துக்கு மேல அவனை யாரும் ஓட்டு போட்டு அவனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. சமுதாயத்தில் எப்புண்டாய் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற அமைப்பில் இருப்பான். இந்த உலகத்தில் சகலகலா துறையிலும் நம்பர் ஒன் நாயகர் என்று அந்த பெருமைக்குரிய அந்த மகான். இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா, நான் தான் குடும்பத்தை எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறாங்க, மனைவியை அடியோடு ஆரம்பிக்க எத்தனை பேர், பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் பாசம் காட்டுகிறார்கள், பொம்பளைங்க பிள்ளைங்க தாய்மார்கள் அதிகமா பாசத்தை காட்டுவாங்க, ஆனா கொஞ்சம் கையை நீட்டுவது வந்து ஆம்பளைங்க, நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாப்பன். சல்லல்லாலே செல்லும் தன்னுடைய பிள்ளைகிட்டையும் சரி, மத்த பிள்ளைகிட்டையும் சரி, ஆனா செல்லாம் சொல்லுவாங்க, பெருமானார் மாதிரி குடும்பம் பாசம் உள்ள ஆளு யாருமே நான் பார்த்தது கிடையாது. ஐயாளி ஒரு குடும்பம் சொன்னாலே எப்படி பாசம் காட்டணும், பாசத்துல கூட பெருமானார் நம்பருவோம். அதத்தான் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்தை நீ மனிதர்களுக்குள்ள அடக்க முடியாதுப்பா, ஜின்களையும் தாண்டியது, மாணவர்களையும் தாண்டியது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சொல்வார்கள் ரஹமத் இருக்கோ ரஹமத். இந்த ரஹமத் என்பதை 100 பங்கு வச்சு 1 பங்கு உலகத்தில் உள்ள எல்லா தாயும் தன்னுடைய
தன்னுடைய குஞ்சின் மீதும் குட்டிகள் மீதும் தன்னுடைய பிள்ளைகள் மீதும் காட்டக்கூடிய பாசம் எல்லாம் ஒன்றுதான். இந்த 99 அல்லாட்டு. அது மாதிரி உலகத்திலே பெருமானா செல்லாலேசனுடைய பாசத்தை சொல்லும்போது சொல்றான், அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன்கிறாங்க. நான் எப்படி உலகத்துக்கு ரப்பா இருக்கிறேனோ இந்த உலகத்துக்கே பாசம் காட்டக்கூடிய நபி. அதனால்தான் பெருமானார் மீது இது உலகமே காதலாக மாறி. ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டா ஒரு சமயம் இதில் பைத்துல் முக்கத்தை இடிச்சு கேட்ட ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் இடிச்சு கெட்டப்பட்டது. வஃபாவுல் வஃபான் கிதாபுல் எழுதுவார். இத்தாலியில இருந்து டைல்ஸ் போட்டு இப்ப ராஜஸ்தான்ல இருந்து மார்பிள் போடுறாங்கல்ல, அது நம்ம தமிழ்நாடுகள் அவங்க தான் நல்லா போடுவோம். அப்ப அதெல்லாம் இந்த கூண கல் போடும் போது ஒருத்த என்ன செய்தான், ஒரு இத்தாலி நாட்டுக்காரன் ஒரு விளக்கமும் உண்டு. மலக்குமார்கள் நடமாடக்கூடிய ஒரு வழக்கம், சுருக்கத்துல மலக்கம் நடுவாங்க, அந்த பச்சை கார்பெட் பகுதியில மலக்குமார்களுடைய நடமாட்டம் இருக்குங்கிற ஒரு வழக்கமும் உண்டு. அதீஸ் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர்ல சிறுநீர் கழிக்கிறதுக்கு தயாரானா யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு கல் கழுந்தவன் தலையில உண்டு. மஸ்ஜித் நபவியினுடைய ஒவ்வொரு தூணும் பெருமானாருடைய காதல. யாராவது அந்த இடத்துல அசிங்கமனை நினைத்தால் போலீஸ் தேவையில்லை. அந்த கல்லே, அந்த காலத்துல எல்லாம் கல் பள்ளி தனக்க, ஒரு கல்லே அவன் தலையில விழுந்து மூளை சிதறிக்கை கிடந்தான். வஃபாவுல் வஃபா எழுதுவார். மதீனாவில ஒரு முனாபிக்குவத்தை இருந்தான், அபூ துஹைமாங்கிறவன். அவன் என்ன செய்தான், ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஒரு அப்பாவியான ஒரு ஆள் மேல அந்த திசை திருப்பிட்டான். குர்ஆன் மூலமாக ஆயத்தை இறங்கி அவனுடைய கேவல அல்லாஹ் கேவலப்படுத்தான். குர்ஆன் கேவலப்படுத்தவும் உடனே என்ன செய்தான், தன்னுடைய கவிதையின் மூலமா ரசூலுல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சு சாபர்கள் உருவாங்களா. புலவர் அஸ்ஸான் சாபி என்ன செய்தார், தாக்கி சாபா அதாவது வால் தாக்குறதை விட அவங்களுக்கு கவிதைகள் தான் பயங்கரமா தாக்கும். நீ பாருங்க, ஒரு வாரம் திட்டும் போது அவங்க உமாவை பாப்பா சேர்த்து விட்ட கோபத்துல நிறைவேறுக்கு வார்த்தை எவ்வளவு பெரிய வேலை செய்து பாருங்க. அதனால அஸ்மான் சாதிக்குடைய அந்த சித்திர தாங்க முடியாம மக்கா விட்டு ஓடி தாயிப்புக்கு போயிட்டான். தாயிப்பு நேரத்துல ஒரு வீட்டுல உட்காரமா அந்த வீடு கட்டி நினைஞ்சு அவன் மேல ஓடுச்சு. சூழ்நிலை செல்லாத பாசம் காட்டாதோ அந்த உலகத்திலேயே அவன் என்ன செய்ய முடியாது, படைப்பினக்களுடைய பாசத்தை பெற முடியாது. அப்ப பெருமானா செல்லாலேசன் ஒரு குடும்ப சென்டிமீட்டர் பார்த்தாலும் நபிகள் நம்பர் 1. நீ பாருங்க, தங்கச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சகோதரி எடுத்துக்கிட்டா கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த பாசத்தை நிறைய பேருக்கு குறைச்சிடலாம். ரசூலுல்லாஹ் கூட பிறந்தவங்க இருந்தாங்க இல்லையே, நிறைய தங்கச்சி மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பால் குடி உறவுகள் இருந்தாங்க. உடேனி யுத்தத்தில கைதியா இருக்கும் போது ஷீமத்து சாபியான ஒரு பெண்ணு சொல்லிச்சு, நீங்க என்னை கைதியா வச்சிருக்கீங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு தங்கச்சி. எங்க அம்மாட்டதான் அலிமத்து சாதி அம்மாட்டதான் பால் குடிச்சாங்க. நிறைய சொத்து எப்படிப்பட்ட பாசமான இன்னைக்கு சகோதரிகளையே எத்தனையோ மனைவிமார்கள் பிரிச்சறாங்க சகோதரி பாசத்தை. அபூலகம் யாருங்க, பெருமானார் பிறந்த செய்தி கேட்ட உடனே என் தம்பிக்கு புள்ள பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த சொல்ல வந்த சுஹைபாவையே விடுதலை செய்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒருவர் சுல்லாவுடைய விரோதத்தை ஒரு வயல காட்டாலும் அந்த சந்தோஷத்தையும் காட்டுவது தானங்க. அதனாலேயே அவருக்கு நரகத்துல கூட ஒரு தேநீர் வழங்கப்படுறதெல்லாம் அவருடைய கையில் இருந்துங்கிறது புகாரில் வருது. இந்த அபூலகம் இவருடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்வான், அன்பும் கசம் நாளைக்கு கியாமத்து நாளையில அவர் சம்பாதித்த செல்வமும் இன்னும் அவரை காப்பாற்றாது, அபூலகம் காப்பாற்றாதுங்கிறாங்க. பிற்காலத்துல அவங்களுடைய மக ரசூலுல்லாஹ்வுடைய தங்கச்சி அபூலகம் மகையார் பெரியாருமான தங்கச்சி தாங்க. இதுல
பின்னாட்ட தழுவி மதியம் அவருக்கு வந்தாங்க. பெண்களோடு உட்கார்ந்து இருந்தான். உடனே சில பொம்பளைங்க சொன்னாங்க, நீ என்னதான் மதீனாவுக்கு இஜ்ரத் செய்து நாடுகளுக்கு வந்தாலும் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்லிட்டான், உனக்கு எந்த காட்டிக்கை எந்த எந்த நன்மை செய்தாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அது பாதுகாக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, சகோதரர் அல்லவா நாயகமே, எங்க வாப்பா ஒரு காலத்துல வில்லனா இருக்கா வேண்டி நாங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எங்களுக்கு அவமானம் தானா அப்படின்னு சொன்னா, என்னமா சொல்ற, என்னை பத்தி இப்படி சில பெண்கள் பேசிக்கிறாங்க, ஜமாத்து முடிஞ்சவன எனக்கு நேரம் உட்காருன்னு சொல்லாது. ஒரு காலத்துல குடும்ப பகையா இருக்கிறாங்க, அப்புறம் நேசப்பாங்களாம், அதுக்காக வேண்டி பழந்து பேசிட்டு இருக்க முடியும். இப்ப நம்ம சகோதரி ரசூலாவுடைய சகோதரி எதிர்த்தவ உட்காருன்னு லுகர் துளதவன நான் பயணப்படுவேன், எனக்கு நேரம் உட்காருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் குடும்பம் இருக்கோ, எனக்கு எல்லாம் குடும்பம் கிடையாதோ, ஏன் என் குடும்ப விஷயத்துல என்னை தொந்தரவு பண்றீங்க, சகோதரி ஏன் இந்த மாதிரி இம்சப்படுத்துறீங்க, உங்களுக்கு தான் சொந்த பந்தம் இருக்கா, எப்படிப்பட்ட நபி, நாளைக்கு கியாமத் நாளிலே என்னுடைய வறுமையுடைய பாக்கி என்ன தெரியுமா, இன்ன ஷபாஅதி லதனாலு ஹய்யஹா வஸல்ஹப், ஏதோ யமன் நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்வது, எப்படி குடும்பத்துக்கு நான் பரிந்துரை செய்ய மாட்டேன் அல்லாத. உடனே சகாபாக்கள், யாரு உங்க மனசை காயப்பட்டு சொல்லுவோம், தலையெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியல, இருக்காத சூழ்நிலை பயன் பண்றாங்க. தங்கச்சி மீது இன்னைக்கு பேர பிள்ளைகளை கொஞ்சிறது கூட நாம அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்ச மாட்டோம். ஒரு நாள் திடீர்னு ஹசன் ஹுசைன காணையிடும், சுல்லாட சொல்ல புடிஞ்ச ஹசன் ஹுசைன காணையில ஓய்வன் அம்மா வந்து சொன்னான், ஒரு லுகா டயத்துல அப்படியா இங்க நாலு பேரை பத்தி எடுக்க பின்னாலே சொன்னாங்களாம், என்ன மரியாதை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தோல் ஒரு பிள்ளை, இந்த தோல் ஒரு பிள்ளையும் தூக்கிட்டு வச்சுட்டு செய்வாங்களாம், சந்தோஷமா தூக்கிட்டு வந்தாங்க ரெண்டு பேர பிள்ளைகள். பேரங்களை கொஞ்சம் கூட ரசூல்லா குஹர் ஜமாத்திலையும் இஷா ஜமாத்திலையும் இருக்கும்போது பேர பிள்ளைகள் வந்து மேல வந்து படுத்துருவார்கள், அவர்கள் இருவரைக்கும் சுஜூதிலே இருப்பாங்களாம். ஏதாயுமே சுஜூத நேரத்தில் நீட்டி நீங்க பிள்ளைகள் இருந்தாங்க கீழே விழுந்துட கூடாது, சில நேரத்துல கையை விரிப்பாங்களா உள்ளே போட்டுங்கிறதுக்காகவே. நம்மளா இருந்தா தொழுங்க முடிஞ்சவன அடினாலும் அடி, அப்படி ஒரு அடியை போடுவோம். இந்த மாதிரி ஒரு குழந்தைகள்கிட்ட குழந்தையாக மாறிடுவாங்க பெருமானா சில தாய். இன்னைக்கு தாய் பாசம் உள்ள யாருங்க, தாயை கவனிக்கிறத என்னங்க, தனி குடித்தனம் இருந்தாலும் மூத்து வரைக்கும் நாம கொடுக்குற சாப்பாடு தாங்க அவங்க சாப்பிடணும், அதனால தாயை கவனிக்கிறது. அவங்க எந்த ஊர்ல இருந்துட்டு போடணும், ரசூல்லாவுக்கு தாய் இல்லைங்கிறோம், எத்தனையோ வகை தாய் உண்டு, ரசூல்லாவை தூக்கி வளர்த்த தாய் உண்டு, பால் கொடுத்த பலத்தாய் உண்டு, சோயிபத்துல் அஸ்லமியா அம்மா பால் கொடுத்த தாய், அம்சாரி எல்லாமே பால் கொடுத்துறாங்க அவங்களுக்கு, உம்மைமன் அம்மா பாத்திமா நாயி அமினா அம்மா உபாத்தானவன அந்த ஜனாசாவை அடக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தது யார், அப்துல் முத்தலிபுக்கு ஒப்படைச்சது யார், உம்மைமன் அம்மா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அறிவுக்கு சாரி அம்மா எஸ்ரத் தாய். ஒரு சமயம் ஒரு பல கபர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் ஒரு கபர்ல போய் ரொம்ப நேரம் நின்றார்கள், நாங்கள் அப்படியே கீழே உட்கார்ந்துட்டோம். பல கபர்களுக்கு மத்தியில் கடந்து சென்ற நாயகம் ஒரு கபர்ல போய் நீண்ட நேரம் நின்றார்கள், நாங்கள் உட்கார்ந்துட்டோம் அழுதுகிட்டே நின்னா. அப்ப நேர்கிட்ட வந்து பிறகு கேட்டாங்க, நாயகமையே அழுதுறீங்க, ரசூலுல்லாஹ் அழுதுட்டா சஹாபாக்கள் அழுதுவாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டா சஹாபாக்கள் சிரிப்பாங்க, தெரியல. நீங்க படிக்க வச்சு, கல்யாணம் முடிக்க வச்சு,
சொத்து சேர்த்த பிறகு கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒழுங்கா பணம் அனுப்பாது. எத்தனை பேர் பாத்தியாவே ஓதக்கூடாது என்று இவனே முடிவு பண்ணிடலாம். சரி, அந்த பாத்தியா ஓதனையில் இருந்தா விஷயம் அம்மா கபடி எங்க இருக்கு சொல்லி அந்த இடத்துல உருகுறானா, அந்த இடத்துல அழுகிறானா? ஐயா உங்களுக்கு ஜாகிரியா காலத்தில் வாழ்ந்த அந்த தாயை பத்தி கூட அவர்கள் அங்கிருந்து தியாகத்தை பண்ணி இருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரி இல்லையா? இது வரலாறு புக்குக்கெல்லாம் போக தேவையில்லை, அதிசயே எடுத்து பாருங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களின் தலைவரின் சிறப்பு ஒரு பாடமே அவர் மிஷ்காத்து செய்தியில் ஒவ்வொரு சஹாபியும் சொல்வார்கள், ஜாபிர் சம்ரா சொல்வார்கள், பெருமானாரை ஒரு பதினாலாம் நிலவென்று பார்த்தேன், ஒரு சிவப்பு ஆடையில் என்ன அழகு, நிலவையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே பெருமானாரை முகத்தையும் ஒரு அழகு பார்த்துட்டே, ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிவப்பு ட்ரெஸ்ஸுக்கு அவங்க தான் எனக்கு அழகா தெரிஞ்சாங்க சொல்வார்கள். அப்போ ஒரே அழியலானும் பெருமானார் சல்லல்லாஹு மாதிரி ஒரு ஆண் அழகரை நான் பார்த்ததில்லை, அவர்கள் மாதிரி ஒரு இறைவா நடக்கிற ஆளையும் பார்த்ததில்லை, நாங்க பின்னாலேயே ஓடுவோம், நடந்து போவாங்க சாதாரணம் இழைக்காம. நான் நினைப்பேன் பூமி சுத்தப்படுதோ அவங்களுக்கு நமக்கு தான் நீட்டப்படுதோ நினைப்பேன். என்ற ஒரு பதில் சஹாபியுடைய மகள்கிட்ட கேட்கப்படுச்சு, சஹாபாக்களுடைய பிள்ளைங்க கேட்டாங்க, பெரிய வயசான பாட்டி ஆயிட்டாங்க, சொன்னாங்க ஏமா சூரியன் உதயமா இருப்பதை இந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு சமயம் நூல ஊத்துக்கிட்டே இருந்தாங்க, எழுதுவார் அப்படியே முத்து முத்தா வேர்த்து போட்டுச்சு சொல்லலாம், வேர்வையில கூட சில பேர் அழகு இருந்தாலும் அசிங்கமாயிடும், வேர்க்க வேர்க்கிற நேரத்தில் அழகான மூஞ்சி கூட அப்புறம் வேர்வை தொடஞ்சாலும் அழகு தெரியுங்க, சொல்லலாம் வேர்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கும், அது எவ்வளவு விசித்திரமானது. அப்படியே அழகை பார்த்து பிரமிச்சு போய் ஆயிஷா நான் எப்படி நின்னான், என்ன ஆயிஷா திகைச்சு போயிட்டேன், யார் சொல்லா அரபு நாட்டில் ஒரு புலவர் இருந்தாரு அபூ கபீர் உதடிக்கு, அவர் ஒரு கவிதை ஒன்று படிச்சிருக்கிறாரு, எத்தனையோ சுத்தமான பெண்களுக்கு கருவில் உருவான பிள்ளைகள்
கொடுத்து விடலாம், இன்னென்ன சொன்னாங்க எண்ணி விடலாம். அப்படியே அப்படியே நினைக்க வேகமா பேச மாட்டாங்க, எண்ணி குறிப்பெடுத்து மனசுல அப்படி இருக்கிறாள். அழமான முறையில் பேசுவார்கள். அவர்களை மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளரை நான் பார்த்ததில்லை. இருக்கு சொல்றா எல்லாத்திலையும் நம்பர் ஒன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எடுத்து பாருங்க, யாரெல்லாம் அவங்களை கல்யாணம் முடிச்சாங்களோ அவங்க எல்லாம் முன்னால அவங்கள கனவுலயே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி பார்த்திருக்கிறாங்க. எல்லாருமே சூரியனாகத்தான் பார்த்தாங்க, சந்திரனாகத்தான் பார்த்தாங்க. ஒரு காயம் ஒன்று இருந்துச்சு சபியா நாயகி ஆறாமல் கைபர் போர்ல. என்ன சபியா அவங்க கண்ணத்துல உங்க நெத்தியில ஒரு காயம் இருக்கேன்னு கேட்டாங்க. ஒரு கனவு கண்டே நீங்க கையில் போர் போருக்கு வரும்போது படுத்து கிடக்குற என்னுடைய கணவரோடு புதுமாப்ல ஒரு என்னுடைய நெஞ்சில ஒரு சூரியன் விழுற மாதிரி கனவு கண்டேன். என் கணவன்ட்ட சொன்ன உடனே ஒரு குத்து முகத்துல வச்சுட்டேன். அரபு நாட்டு அரசர் நீ கல்யாணம் பண்ணி புரியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி தௌராத் வேதத்துல எல்லா வேதத்திலையும் ஒளியாகத்தான் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச செய்திதாங்க, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்க வயசு தான் என்னன்னு கேட்டாங்களே. சிறுவர் பையன் சொல்லுவார், என் வயசு என்னன்னு தெரியல, ஒரு குறிப்பு சொல்ல ஒரு புள்ளி விவரம் அதை வச்சு நீங்க கணக்கு பண்ணிக்கங்க என் வயசு என்னன்னு. ஒரு நட்சத்திரம் வானத்தில் ஞானாவது வானத்தில் உதிக்கும், அது 72,000 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்களுக்கு உதிக்கும். ஒரு தடவை உதிச்சுட்டா திரும்ப 72,000 வருஷத்துக்கு தான் உதிக்கும். அதை 72,000 தடவை நான் பார்த்திருக்கேன். ஆனா தாலிக்கல் கௌபு நான் தான் அந்த நட்சத்திரம் சொன்னாங்க. அதனால மதீனா வாசிகள் ரசூலா பார்த்ததில்லை, இன்னைக்கு மாதிரி பத்திரிக்கை மாதிரி பார்க்கல. ரசூலா வந்த உடனே அன்சாரிகளுக்கு வாயில வந்ததே எங்கள் மத்தியில் நிலவும் வந்துருச்சுன்னு வாயில வந்து ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே எங்களை நோக்கி எது உதித்து விட்டது, நிலவும் உதித்து விட்டது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் பதுல் முஸ்தலத்து போல ஜுவைரி அம்மா கல்யாணம் முடிச்சாங்க. ஜுவைரி அம்மாவும் சொல்லுவாங்க, நான் வந்து படுத்து கிடக்கும் போது ஒரு சத்திரன் நொறுக்கிய மேல விடுற மாதிரி கனவு கண்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய. அதுக்கு பிறகு அவர் கணவரையார் முன்னாள் கணவரையார் ரசூலுல்லாஹ் கல்யாணம். சரி ஆயிஷா நாயினா எப்படி பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஆயிஷா நாயினா ஒரு மூணு என்னுடைய வீட்டுல என் மடியில மூணு நெளிச்சிருந்த சந்திரன் விழுற மாதிரி கனவு கண்டேன். வாப்பாட்ட சொன்னாங்க, உன்னுடைய வீட்டுல சிறந்த ஒருவர் அடக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு சொன்னாங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு சிறந்த நட்சத்திரம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டவர்கள் எல்லாம் அந்த காட்சி கனவு உலகத்திலும் கூட அதுக்கு அழகான ஒரு குருதான். சும்மா கவிஞன் இளவு அது மாதிரி பெண்ணுக்கும் சொல்லுவோம், அதெல்லாம் கற்பனைக்கு அவர் ஐஸ் வைக்கிறது அவர் காதல் பண்றதுக்காக சொல்றது. ஆனால் உண்மையான அழகு நறுமணம். சில பேர் பாருங்க வேர் கிட்டா பக்கத்திலேயே நிக்க முடியாது, அது குறிப்பாக நம்ம அக்கு பகுதி வேர் வேணாம் பாருங்க. இது என்ன அதிசயம்னா ரசூலுல்லாஹ்வுடைய அக்கு பகுதி கஸ்தூரியா மணம். வேர்வை மணக்கிறதே அது சொர்க்கவாசியினுடைய டைப். அது சொர்க்கவாசிகளை பத்தி அதிசயம் எழுதுவா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அரசுகும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அங்க டாய்லெட் இருக்காது, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வேர்த்துரும். ரசுகும் அது மிஸ் அந்த வேர்வையை கூட துருநாட்டு மிஸ் பனியில கலந்து தோக்கி தோக்கி போடுங்கிற அளவுலாம் இருக்காது. அதுலயும் மணக்கும், அந்த பனியிலையும் மணக்கும், கூட ஒரு தடவை போற மாதிரி அந்த மனம் அருமையில தான். ஆனா இந்த உலகத்திலேயே பெருமானார் மேல மணக்கும் சரி. அந்த அதிசயில என்ன சொல்லிட்டான், இது பகத்திரிக்கு அப்பாற்பட்டது அதனால இதை ஏத்துக்கிட கூடாது. பக்தி பூர்வமான அதிச பார்த்தா இது பகத்திரிக்கு ரமண்ணா பகத்திரியின் தந்தையின் கொள்கையில் இருக்கவா அல்லது பெருமானாருடைய நமக்கு தீனி தந்தையா இருக்கிறாங்களா யோசனை பண்ணி பாருங்க. இல்லனா பக்கத்து உம்மு சுலைமாமா ஏங்க வேர்வை வலிக்கணும், என்னவா அந்த வேலை பாக்குறேன்னு கேட்டாங்க. யாரும் சொல்லலாம் உங்க வேர்வை என்ன மனம் நடக்குது நடந்து பறக்கத்துக்கு சிவியாடினா எங்க பிள்ளைகளுக்கு உங்க பறக்கத்து கிடைக்க வேண்டாமா? அது அத்தியமும் தீபா இருக்கு, நல்ல மனக்கு அசத்தி நீ செய்யறது சரியான வேலை சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு பக்தி சொல்வார் பனு ஹரிஷி குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர், ஒரு மனிதர் விபச்சாரம் செய்து விட்டார் என்பதற்காக கல்லால் அடிக்கப்பட்டது. ஒரு ஆள் உயிரோடு விட்டு கல் அடிக்க சின்ன பிள்ளைங்க பயந்துருல பயந்து போன சூழ்நிலை இனி அப்படியே அக்கு பயிரை அடைச்சுக்கிட்டாங்க. அப்ப அப்படியே முகத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு சுற்றுலாவுடைய வேர்வை கஸ்தூரியை போல. இது மணக்குமா? சஹாபாக்கள்ல உத்துமத்துக்கு ஃபரத்துக்கு சுலபின் ஒரு சஹாபி பத்தி எழுதுவார் தவறானீங்க மத்தியமும் சவாயில் அதிசீலா வரும். என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஏதாவது உதவி செய்யல நான் தற்பொழுது எட்டு எதுவும் இல்ல. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மனம் ரொம்ப முக்கியம், மாப்பிள்ளைகள் பொண்ணு நல்ல மனமா இருப்பாங்கல்ல மனம் ரொம்ப முக்கியம். பைனான்ஸ் ஒண்ணும் இல்லை, ஆனா நாளைக்கு வா ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரம் தீக்கிடுவான். சின்ன பாட்டில் அத்தர் பாட்டில் சின்ன பாட்டு பெரிய பாட்டில் தீக்குவோம். வாய்ப்பு அகலமானதை
கையில ஒரு குச்சியை தீட்டுவான்னு ரசூல் சொல்லாரு. நான் பள்ளிவாசல இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன், இந்த வாசல்ல உட்கார்ந்துருப்பேன். வந்த உடனே அப்படியே வேர்வையை காப்பி பார்த்தா அதுவே ஒரு அதிசயம். அப்படிதான் நமக்கு எல்லாம் வேர்க்கவே செய்யாது. நமக்கு அப்படியே வலிச்சு வலிச்சு ஊத்துனாங்க. இது அவருடைய கணவர்கிட்ட போற நேரத்துல இதை பூசிக்கிற சொல்லுன்னு சொன்னாங்க. இப்படி குடிச்ச உள்ள விட்டு மேல என்ன செய்யுது சொல்லி கொடுத்தாங்க. இந்த அதிசயில எழுதுறாங்க, அந்த அம்மா இதார்த்தீனா அந்த பெண் பூசிக்கொண்டால் மதீனா வாசிக்கே மணக்கும், மதீனாவுக்கே மணக்கும். அதனால அந்த வீட்டுக்கே பைத்துல் முத்தையபியின் மணக்கும் இல்லம்னு பேரு. இருந்தது ஒரு வகையான இருட்டை நாங்கள் மதீனாவை உணர்ந்தோம், உள்ளத்திலும் உணர்ந்தோம், ஊரிலும் உணர்ந்தோம். என்ன மட்டும் பூசுவாருங்க ஆனா அவர் நாலு மனைவி கணவர் நம்மளதான் அதிகமா நேசிக்கிறதுக்காக உயர்தரமான அத்தனை பூசிக்கிட்டு பக்கத்துல போய் நிற்பாங்க. என்ன மட்டும் பூசிக்கிற அவர்களால வர மாட்டாங்க. கொஞ்சம் பாருங்க இப்படி அத்தனை விட அவர் அவர்களால்தான் பணம் கேட்டாங்க. நாங்க நாலு பேரும் உயர்ந்து அத்தனை போட்டுக்கிட்டு முன்னால வந்து நிக்கிறோம், ஆனா நீங்க வெறும் எண்ணெயை மட்டும் பூசிக்கிட்டு எந்த வேலை கூட மணக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, நான் எண்ணெய்தான் போட்டிருக்கேன், இந்த மனத்துக்கு பெருமானார்தான் காரணம். ஒரு சமயம் எனக்கு உடம்புல ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சு, ஒரு அரிப்பு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே துணியை முன்பின் துவாரத்துல ஒரு துண்டை கட்டிட்டு முன்னால படுன்னு சொன்னாங்க. அப்படியே எல்லா இடத்தையும் தேய்ச்சி விட்டாங்க. அதுல இருந்து அந்த அலர்ஜியும் போயிருச்சு. இந்த மாதிரி சுமலிய உடம்புல வந்துருச்சு. சொல்வார்கள், அனசரில் இல்லாத மாஷமத்து அம்பரன் வலா மிஸ்கன் அத்திய குமிதே. ரசூலுல்லாஹி கைய மாதிரி ஒரு மனமானதை நான் உலகத்துல எந்த அம்பர் மனத்தை நான் பார்த்ததில்லை. பக்கத்துல 10 வருஷம் கூட இருந்து பார்த்த அனசரில். இது மாதிரி பெருமானார் மனத்திலும் நம்பருவோம், நறுமணத்திலும் நம்பருவோம். இன்னைக்கு பாருங்க, மையத்தானா பத்திய கொழுத்து வைக்கிற நாடி பெரும்ல. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதனை ஒரு மனிதன் எப்படி மதிக்க வேண்டும், நடக்க வேண்டும். நீங்க பார்க்க, பணம் உள்ளவனுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாத ஒரு சொந்த பந்தத்தை ஏழை குடும்பத்தை சில வசதி உள்ள குடும்பங்கள் தங்க கொடுப்பதுக்காக தான் நினைக்கிறதே கிடையாது, தங்க காரியத்தில் சேர்க்கிறதே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்தா நமக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற அமைப்பில் நினைப்பாங்க. அதே மாதிரி பர்சனாலிட்டியை பார்த்தா இன்னைக்கு விமான நிலையத்தில் வேலைக்கு ஆடுப்பான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஒரு நிதி அமைச்சரை பிலால் அலி இல்லாமல் ஆகிடுச்சு. ஏன் அரபு நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரசூல் குடும்பத்திலே ரசூல் மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யார் சொல்லுங்களா கைஃப நஃபக்கத் பிலால் இல்லாட்ட, ரசூல்லாவுடைய பொருளாதாரத்தை பத்தி சொல்லுங்களேன். சொன்னாங்க, நிதியை பத்தி கேட்குறீங்க, எப்பொழுதுமே வரதை விட பற்றில தான் நிறைய இருக்கும் ரசூல்லாவுடைய அக்கௌண்ட். சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரசூலுல்லாஹி ரூபாய் இருக்காது, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், உதவி செய்யணும், கடை வாங்க சொல்லுவாங்க. நான் அவங்க வேற நான் ஜாமீன் போய் கடை வாங்கி கொடுப்பேன். ஏதாவது உதவி இருந்தால் கிடைச்சி வாங்க கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு சமயம் ஒருத்தர் திடீர்னு ஒரு வியாபாரி வந்தான், சில்லறை கடைலாம் யாரையும் வாங்காத மொத்த கடைனா நானே தரேன், என்கிட்டயே வாங்கிக்க பிள்ளை சொல்லிட்டு போயிட்டான். ஒரு மாதம் தவணையில் ரசூலுல்லாஹி பேரில் உள்ள கடைனா நான் ஜாமீன் போட்டு வாங்கியிருந்தேன்.
மூணு நாள் இருக்கும் போது இசாக்காரத்துல வந்தான், எல்லாம் ஞாபகம் இருக்கா? மூணு நாள் தான் இருக்குது, திருப்பி தரல போய் கொஞ்சம் பழைய மாதிரி ஆடு வைக்கிற அடிமையா ஆக்கி போடுவேன், மிரட்டி போயிட்டான், கெட்ட கெட்ட வார்த்தைகளா பேசிட்டு போயிட்டான். இதை போய் இந்த சூழ்நாட்ட போய் சொன்னான், நயமே உங்களுக்குன்னு ஒரு நூறு வழி பிறக்கல, அவனும் மிரட்டிட்டு போயிட்டான், நான் காலையில எங்கேயோ உள்ள ஓட போறேன், ஒளிய போறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க. தஹஜ்ஜத் நேரத்துல தப்பிச்சிருவேன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் கல்வியில ஒளிய போறேன், கடல்லனா தப்பிதானே தீரம், சரிட்டான் சுத்தலாலேசன், சரி எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோட்டான், அப்படி ஒளி விடுவாங்களா? பெருமானா சல்லாலேசன் அப்படிப்பட்ட நபியில இருந்தாலும் முறையா அவர் செய்தான், காலையில நைட்டு படுக்கும் போதே எல்லா சாமானையும் எல்லாம் அடியே வச்சு படுத்திருந்தேன், சக நேரத்துல ஒரு ஆள் ஒளிய வந்தார், அபிஷீதியா பிலால், பிலால் அஜித் பிலால் ரசூல்லா அவங்க பதில் சொல்லணும் கூப்பிடுறாங்க, நான் நேரம் நைட்டு சொல்லிட்டேன் இப்ப எதுக்கு ரசூல்லா கூப்பிடுறாங்க, அபிஷீதியா பிலால், பிலால் அச்சை ஓட ஒளிய தேவையில்லை, உன் கடனை அல்லா அடைச்சிட்டாங்க நாயகமே, நேரத்து இஷா வரைக்கும் ஒரு வழி இல்லை, இல்ல வாசல்ல போய் பாரு, பள்ளிவாசல் வாசல்ல பதற்கு ஒரு அரசர் ஒரு மூணு ஒட்டக நிறைய சரத்து ரசூல்லாவுக்கு அனுப்பியிருந்தார், அதை முழுவதும் ரசூலுல்லாஹி மறுநாள் இஷா, அந்த இஷா இல்ல மறுநாள் இஷா வரைக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து தனக்கு நிதி அமைச்சர கூட பாருங்க, அமெரிக்காவுடைய அந்த பார்லிமெண்ட்டுக்கு வெள்ள மாளிகையின் பேர் வைக்கப்பட்டிருக்கு, ஏன்னா வெள்ளையர்கள் தான் ஆளுநம் என்பதற்காக, ஆனால் அல்ல இன்று அந்த வெள்ள மாளிகையில் கூட ஒரு அபசிய ஆள வைத்தார் பார்த்தீங்களா, ஆனால் பெருமானார் ஒரு அந்த கட்டிடத்தில் அந்த கருப்பு மாளிகையில் ஒரு வெள்ளையை உள்ள உள்ளத்தால் வெள்ளை உள்ள நபி நேசத்தான் பார்க்க சொல்றதுக்கு ஏறென்று வைத்தார்கள் பார்த்தீங்களா, அந்த காபாவுக்கு ஏறக்கூடிய வெள்ளையரா இருக்கக்கூடாது, ஒரு கருப்பரா இருந்தாலும் உள்ளத்தால் வெள்ளையரா இருக்க வேண்டும் என்று ரசூல் சொன்னார்கள், ஆத்திராங்களை அந்த புரட்சி தான் இன்னைக்கு அமெரிக்காவில் ஆரம்பிக்கும். 1932 முத முதல்ல உலகத்தில் முதல் ஒலிம்பிக் போட்டி ஏற்பட்டது, முதல் ஒலிம்பிக் போட்டியினுடைய முதல் போட்டி 1932 தான் ஆரம்பிக்கப்பட்டது, ஹிட்லர் ஆட்சியில் இருக்கிற நேரம் ஜெர்மனியில், அப்ப அந்த ஹிட்லர் பதவியேற்பு விழாவுக்காக வேண்டி ஒரு மனிதர் ஓட்டப்பந்தயத்தில் 4 தங்க பதக்கத்தை ஒரு ஒரு தடகள போட்டியில் ஒரு மனிதன் அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டார், ஹிட்லர் தலைமையில் விழா நடக்கிறது, ஸ்டேஜில் ஏறி அந்த தங்கத்தை அந்த மெடலை போடுறதுக்காக ஹிட்லர் எழுந்தார், எழுந்துவிட்டு அப்படியே போடாமல் அவரு கழுத்தை நீட்டினார், யார் ஜெஸி ஓவன், அந்த வீரர் வீரர் யாரு ஜெஸி ஓவன் என்கிறவங்க அதுல அந்த 4 போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தவங்க, அப்ப வந்து கழுத்து நீட்டு போய் பார்த்துட்டு அப்படியே கீழே வச்சு வச்சுட்டு சொன்னா, நீ மனுஷனே கிடையாது, ஏன்னா அவர் ஒரு கருப்பர், நீ மனுஷனே கிடையாது, அதாவது இந்த டார்வின் ஒரு பேர் என்னால வாஷிங்டன் அமெரிக்காவினுடைய பெரிய இலக்கியவாதி புக்கர்டி வாஷிங்டனை எடுத்து பாருங்க, அவர் இலக்கியத்தில் பேமஸ் ஆகிறதுக்கு முந்தி ஒரு நாள் ஒரு சர்ச்சைக்கு வந்த பாதிரியார் உள்ள நுழைய கூட அனுமதி கொடுக்கல, உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல, அவர் சொன்னாரு எனக்கு என்னுடைய தேவன் நான் எப்படி நடக்கிறது டைரக்டா எனக்கு சொல்லுவார், நான் உள்ள வந்து நான் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேகப்பட்டு போயிட்டேன், எனக்கு நேரடியாகவே சொல்வார் என்னுடைய தேவன் சொல்லிட்டு, பின்னால பேமஸ் ஆன பிறகு திரும்ப ஒரு தடவை அரசாங்கத்தில் பெரிய பேமஸ் ஆனால் திரும்ப ஒரு தடவை வந்தார், அப்பவும் அனுமதி இல்லை, அப்போ இவர் கேட்டார், அப்போ நக்கலாக அந்த பாதிரி கேட்டாரா, தேவன் தான் நேரடியாக பேசுவார் இல்லையாப்பா, இப்ப எதுக்கு இங்க வந்தாட்டு, அதை சொல்லத்தான் வந்தேன், அது நேரடியாக பேசிட்டாரு அதை சொல்லதான் வந்தேன், சமயோஜிதமா தப்பிக்கிறார், நானே அங்க வர்றதில்ல, நீ எங்க அங்க போறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க, என்ன சொல்றா, நானே அங்க போவா செய்யறதுக்கு நீ என்ன அங்க போறேன்னு சொன்னா, சமயோஜிதமாக சொன்னார், ஒரு பெரிய இலக்கியவாதி தான், அவன் கருப்பன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு வழிபாடு தளத்துல கூட, ஆனால் தன்னுடைய பாங்கு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூதுல பிலாலுடைய நெத்தி படுற அளவுக்கு பெருமானாரை கொண்டு வந்து தனக்கு நேர நிறுத்தினார்களே, இந்த உலகத்தில் அப்படி ஒரு மனிதநேயத்தினுடைய நம்பர் ஒரு நாயகரை இந்த உலகத்தில் காட்ட முடியுமா, அடிக்க
அடிமையா இருந்த உசாமாவை ஒரு தொட்டிலும் மாற்றிய ரசூலுல்லா தன் பேர குழந்தை உசைனை ஒரு தொட்டிலும். டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுடைய சட்டத்தை ஏற்றிய பெரிய பேரே. இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் அவர் போட்டோவை போட்டிருப்பாங்க. பெரிய நல்ல மனிதர். அவர் படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு போது ஒரு பேராசிரியர் பேசினார். நான் நேரடியாக உட்கார்ந்து கேட்டேன். சொல்றாரே நமக்கு இது கிதாபு உள்ள விஷயம் தான் தெரியும். அதனால பேராசிரியர் சொல்லும்போது அதனால விஷயத்துல நம்ம என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? அவர் வந்து இந்தியாவில் வந்த உடனே ஒரு வண்டி அது ஏதோ டோரா வண்டி ஏதோ சொல்ற அந்த நேரத்தில் இருக்கிற வண்டியில ஏறினாலும் ஏன்னா ஓட்டிட்டு போனவங்க பேரவருக்கு ஓட்டு சுட்டு வந்து இறங்கியிருக்காரு. ஓட்டிட்டு போனவன் சொன்னா நீ உங்களுக்கு என்ன ஜாதி கேட்டிருக்க, மகாஜன ஜாதி சொல்லியிருக்க, கீழே இறங்கியா கீழே நீ கீழே இறங்கு, என் வண்டியில கூட உன்னுடைய நிழல் படக்கூடாது. எப்படிப்பட்ட சமுதாயம்! ஆனால் பெருமானா செல்லாலே செல்லும் அடிமையா இருந்த செய்து முன் ஹாரிசாவை தன் வளர்ப்பு மகனாக ஆக்கி செய்து முன் முகமது அக்ரிமோ அவுலாக்கும் கமா அக்கிரமோ அவுலாக்கும் பள்ளிவாசலை கூட்டி கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய ஒரு நாள் உம்மு
வெகுஜன காலையில எங்க இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் நேத்து அடைக்கிட்டோம், இறந்துட்டாங்க. இனியே சொல்லல, நம்ம வேலைக்கார பெண்ணு தானே, பணி செய்த பெண்ணு தானே, துப்புரவு பண்றதுக்காக வேண்டி நம்ம சொல்லாத மாதிரி பார்வையிலே தெரிஞ்சது. இவங்க ஒரு முக்கியமான கனான செய்தி. எத்தனையே நல்ல மழை செய்திருப்ப இதே மாதிரி ஒரு நாள் ஒரு கருப்பர் புகாயசனிப்பிலே வருங்க, ஒரு கருப்பர் பள்ளியாசல கூட்டிட்டு இருந்தார். ஒரு நாள் காணையில் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவை பாக்குறாங்க, புதுசா ஒரு மையத்தை அடக்கப்படும். நபிய உங்களுக்கு தெரியாம ஒரு ஜனாசா, எல்லா ஜனாசும் ரசூலுல்லாஹ் நிற்பான், சக்கராத்து இருந்தாலே அங்க போயிடுவான். யார் ஜனாசா எனக்கே தெரியலையே நாங்க. யார் ரசூலுல்லாஹ் பள்ளியாசல கூட்டிட்டு இருந்தாரு, எப்பவும் மஸ்ஜித அந்த கருப்பர் தான் இறந்துருக்கிறாரு. நீங்க ஏன் எனக்கு சொல்லல? நைட் நேரமா இருந்துச்சு, மிட் நைட்னால தூக்கத்துக்கு இடையூறா இருக்குமே சொல்லல. பெண்கள் எனக்கு ஒரு என்ன வேகம்னா, நாம கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நம்ம வந்து அந்த
சம்பந்தக்காரனுக்கு நம்ம அடங்கணும். அதனால நாம வந்து இப்ப அரபிக்கு யாருக்கும் அடங்க மாட்டான். அதனாலதான் நான் போய்கிறது திட்டம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா மாசத்துல என் மனைவிக்கா விட்டு கொடுத்த கடைசியில் அழகான பெண்ணா ஆயி உபரி பெண்ணா ஆனவன் பலரும் பெண்ணு கேட்டு வர இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். கல்யாணம் வரைக்கும் அதை வைக்க கூடாது. கடைசியில் அந்த குடும்பத்துக்கு நம்ம அடிமையை ஆக வேண்டி வரும் சொல்லிட்டு இந்த பெண்ணை ஜோடிச்சு வயல் நான் குடும்பத்துக்காரங்கள்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி கூட்டு போனேன். சத்தியம் வாங்கிட்டு தான் என் மனைவியை நீ அனுப்பி வச்சேன். ஏதாவது பாதாள செய்து செய்தோம் மா பாதாள செய்தவன் செய்தாலும் செய்துமா. கடைசியில பொம்மரிக்குள்ள வேணாங்க தெரியாதா சுடுக ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போறதுக்கும் சிட்டிக்குள்ள கூட்டு போறதுக்கு வித்தியாசம் தெரியாதா. அப்படியே கிணத்தை கூட்டு போய் உத்து பார்த்தேன். கிணத்தை பார்த்தேன் எனக்கு செய்தான் ரத்தத்தில் வேலத்தை ஏற்படுத்தினான். என்னுடைய பிள்ளை என்னை கட்டி புடிச்சு கொண்டு வாப்பா என்னை கொண்டுறாத எனக்கு தெரியுதுல பிள்ளைதான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏதாவது தாயிட்ட நீ சத்திய வாங்கி வந்துருக்கீங்களேன்னு சொல்ல மாசம் எனக்கு அன்னை திறந்தது. கடைசியில கணத்தை பார்த்தேன் இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க மாசத்துல வளர்ந்தேன். கடைசியில செய்தான் என்னை மேய்த்தான். ஒரு தள்ளு தள்ளி விட்டேன் அது கத்தல நீ அப்படின்னு சொல்லி சத்தத்தை நிறுத்தி கொண்டுட்டியே அப்படின்னு இதை சொல்லும்போது ருசூல் அப்படியே அழுதுட்டான். நாங்க பாவி எனக்கு மட்டும் இஸ்லாத்துக்கு முன்னால் செய்த தவறுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருந்தால் ஆக்கத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துவாங்க. இதுல 100 பேர் கெட்டவர் இருந்தால் ஒவ்வொரு காலத்துல ஒரு நல்லவர் இருப்பாருங்க. அந்த நல்லுள்ளம் ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு முந்திய நாஜியா என்று சஹாபி சொன்னாங்க. யார சொல்லா இஸ்லாத்துக்கு முந்தியே நான் ஒரு சேவையை செய்துட்டு இருக்கேன். ஆனா நான் கலிமா சொல்லாத காலம் அந்த சேவைக்கு அல்லாஹ் சவாபு கிடைக்குமா கர்ப்பிணி என்ன ஆச்சு ஆயிரக்கணக்கான ஒட்டாக கொடுத்து நான் காப்பாற்றிருக்கிறேன் சொல்லா. நான் கலிமா சொல்லாத காலத்துல சொல்ல சொன்னாங்க உனக்கு அதுக்கும் அல்லாட்ட புள்ளி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு மனிதர் சொன்ன யாரும் சொல்ல நான் 12 பொம்பளை பிள்ளைய நான் கொண்டிருக்கேன். ஒரு மலையில வந்து காட்டேன் இந்த மலையில தூக்கி வீசி எரிஞ்சிருக்கேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையில வந்து சொன்னாங்க அந்த புள்ள பேர் சொல்லி ஒரு புள்ள சத்தம் கொடுத்து உன் தாகோடு இருக்க விரும்புறியா இல்ல அல்லாட்ட உயர்ந்த இடத்துல தெரியாத காலத்துல நான் தேவையா சொல்லா 12 அடிமையை விடுதலை பண்ண அப்படின்னு நான் சொல்ல எப்படிப்பட்ட அரக்கர்களை மாத்தி பெருமான பெரிய தொழிலதிபராக இருந்த ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சபையில ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வரணும்னா தஹியத்துல் கலீம் சாரி வந்து தருவாங்க. சொன்னார் எனக்கு 70 பொம்பளை பிள்ளைய கத்தியாலே அறுத்துக்கிறார் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவுஸ்குல் சாயிதுல் அன்சாரி ஒரு சாரி சொன்னாரு என் பிள்ளைகள் எல்லாம் ஆசமா போட்டு அப்படின்னா பொம்பளை பிள்ளைகள் அதனால தான் முதலே சொன்னாங்க
சபையில ஒரு மனிதர் உட்கார்ந்து இருந்தார், ஆம்பளை பையன் வந்தான், உத்தி மடியில கூட வச்சுட்டார். அடுத்து பொம்பளைக்குள்ள வந்தவன பக்கத்துல எடுத்து வச்சுட்டார். நேர்மையா நடக்கலையே, நீ ரெண்டு பேர்ட்டையும் ஒரு நேர்மையா நடக்கலையே. ஆம்பளை பையன் வந்த உடனே நீங்க முத்தி மடியில வச்ச, உன் பொம்பளைக்குள்ள வந்தவன நெருக்கி வச்சார் புத்தலியே. ரெண்டு பேர்த்தையும் முத்துறதுல கூட சமம் காட்டணும்ப்பா. பெண் குழந்தை என்றால் பிசாசு நேற்றில் அவர்களை வெறுத்து ஒதுக்கி அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் சொன்னார்கள், ஆண் குழந்தையை பிறந்தால் மலக்குமார்கள் வருகிறார்கள், அந்த குழந்தையை தலையை தடவி அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னாய் என்று மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அதே சமயத்தில் பெண் குழந்தையை பிறந்தால் சிலப்பூர்வகம் ஒரு பாடல் ஹதீஸ்ல ஒரு தவறானது, அதை எடுத்து பார்ப்போம். பெண் குழந்தையை பிறந்தால் மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அந்த வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். அந்த புள்ளையை பார்த்து சொல்கிறார்கள், பெண் குழந்தைகளுடைய பெருமைகளை பெருமானா செய்திருக்கிறார். ஒரு பெண் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிச்சு, யார ரசூலுல்லாஹ், ஒரு கனவு கண்டேன் நாயகமே, தாராமே வீசிக்கிட்ட பாருங்க கனவு பத்தி இருப்பார் பயானே போது. யார சூழ்லா, என்னுடைய கணவர் சபர்ல இருக்காரு, வெளிநாட்டுல இருக்கிறார். யார சூழ்லா, எங்க வீடு சுவர்லாம் இடிஞ்சு விடுற மாதிரி கனவு கண்டேன், எங்க வீட்டுல உள்ள மரம் இடிஞ்சு விடுற மாதிரி கனவு கண்டேன். அந்த அம்மா குழந்தை உண்டாயிரு, வயிற்றுல இருந்து மோசமான தோற்றத்துல ஒரு குழந்தைய பெருக்க பெற்றெடுக்கிற மாதிரி கனவு கண்டு, எனக்கே பயமா இருக்கு கணவர் வருவாரா, பிள்ளை எப்படி பேருக்கால என்ன ஆகும். நல்லவே தெரியும் இந்த அம்மாவுடைய கனவை திரும்ப வரமாட்டார், இந்த பிள்ளைக்கு நல்ல பிள்ளை பிறக்காதுங்கிற ரசூலுல்லாஹ் தெரியும். ஆனால் இந்த பெண்களுடைய கண்ணீரை துடைத்த நபி அந்த கெட்ட கனவுக்கு கூட நல்ல விளக்கம் எழுந்துட்டான். உனக்கு நல்ல மாதிரி கணவர் வருவாருமா, நீ உனக்கு அழகான ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுப்பாய் போல். அந்த அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்க வச்சு திரும்ப அனுப்புனாங்க. அடுத்த சபர்லேயும் இந்த அம்மா குழந்தை உண்டாச்சு, அடுத்த சபர்லேயும் இந்த கனவு திகில் கனவு. இதே பதில் அப்படியே கடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அந்த அம்மா கனவு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் வெளியே போயிருந்தான். இன்னொரு பிள்ளைய இன்னொரு சபர்ல ஆயிஷா நாய் கேட்டாங்க, வருஷம் வருஷம் அவங்கள தானே கேட்கிறேன், ஏன்னா இந்த தடவை கனவு விளக்கம் கேட்கல, இல்லை உங்கள்கிட்ட கேட்க சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட அந்த கனவு பயங்கரமா இருந்தாலும் நல்ல விளக்கம் சொல்றாங்கன்னு நடந்துகிட்டே இருக்குது. இல்லை சொல்லுமா, இந்த தடவை ரசூலுல்லாஹ் வர லேட்டாகுமா, ஏதோ சொன்னாங்க சொல்லிட்டாங்க. இந்த கனவுக்கு கரெக்டான விளக்கம்னா உன் கனவு இறந்துருவாரு, உனக்கு பிறக்கிற பிள்ளை உனக்கு பேர கெடுக்கிற பிள்ளையா பிள்ளை கவர்ந்தது. இந்த பெண் இனத்துக்கு இதை விட இந்த உலகத்தில் என்ன வேணுங்க, இந்த பெண்களுடைய உணர்வுக்கு சொன்ன இந்த கருத்தை நைஜீரியாவில் உலக அளவில் போட்டு நடப்பான் 2002 இஸ்லாமிய நாடுகள்லாம் கண்ட